ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேனல் க்ரீன் ஸ்டோன் ஃபைவ். நான் உங்கள் ரேவதி. நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் அழகு கலையை பற்றி பேசியிருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பட் அதுவும் அழகாக இருக்கிற சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வீட்டில் நம்ம வரவேற்பறையை எப்படி, நான் எங்கள் வீட்டு வரவேற்பறையை எப்படி அழகாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு நான் பிள்ளையார்கிட்ட இருந்தேன்னு ஆரம்பிச்சிடுறேங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் கிழக்கு பக்கமாக பிள்ளையார், இது வந்து கைவினை பொருள் நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து வாங்கி, சாரி, எங்கள் அண்ணா தான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க இதை. நான் அதனால் கிழக்கு பக்கமாக இதை வச்சுருக்கேன். நான் எங்கே வெளியில் கிளம்புனாலுமே அவர்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் கிளம்புவேன். ஸோ அதனால் எனக்கு ஃபேவரட் பிள்ளையார் இவர். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து மயிலிறகு வச்சுருப்பேன். இதை வந்து நான் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி பிடிச்சி ஒரு கிருஷ்ணரோட அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால நான் இதை வந்து வீட்லேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து வச்சு அதையும் கொஞ்சம் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா விண்டோ கிட்டேயும் நான் எப்படி அழகாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை நான் எக்ஸிபிஷனில் வாங்கினேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ரெண்டு கார்னர்லேயும் இது வைக்கும்போது கொஞ்சம் இந்த விண்டோக்கே ஒரு அழகு லுக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டையுமே நான் இதை வாங்கினேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு விண்டோ சீட்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால அது பக்கத்தில் உட்காந்து ஒரு ஜன்னல் தந்துட்டு ஒரு மழை பெய்யும் போதோ எப்போ ஒரு காஃபி குடிக்கும்போது கூட அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு விண்டோ சீட் மாதிரி ஒரு சின்ன கட்டல் மாதிரி போட்டு இங்கே நான் உட்காந்துப்பேன். ஸோ பசங்களுக்காக இங்கே ரெண்டு பொம்மையும் வச்சுருக்கேன். இதை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இதுவும் நான் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினது தான். ஸோ பார்க்க ஒரு நார்த் இந்தியன்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு எப்பவுமே எனக்கு வீட்லேயும் சரி ஒரு நார்த் இந்தியனோட அந்த ஒரு அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டை எப்பவுமே ஒரு அழகாக வச்சுருப்பாங்க. அவங்களோட டச் இருக்குங்கிறதுக்காகவே நான் மேக்ஸிமம் அவங்க கடையிலேருந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி வாங்கினதா இது. இது வந்து முக்கியமான பில்ஸு அப்புறம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன், சன்கிளாஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். ஸோ இதுதாங்க என்னோட, சரி ஃபஸ்ட்டு நான் இதை பற்றி தான் பேசியிருக்கேன். சரி நெக்ஸ்ட்டு வாங்க நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, ஏன்னா இது வந்து நானே என் கையால் செஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்குவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து மிச்சமாகிற ஒரு ஸ்டிக்கை வச்சு இது நானே பண்ணது. ஸோ இது மட்டும்தான் நான் வாங்கி பண்ண பெரிய ஸ்டிக் வாங்கி நான் இந்த மாதிரி பண்ணினது. அதுக்குள்ளே இந்த சீலி கேஸ்டெல்லாம் வச்சு ஒரு த்ரெட்டிங் நூலெல்லாம் வச்சு ஏதோ ஒரு நானே யோசிச்சு யோசிச்சு பண்ண சில விஷயங்கள். இதை பார்த்து யாராவது எனக்கு வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லும்போது நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம செய்கிற ஒரு விஷயங்கள் வந்து அதுக்கு பாராட்டு கிடைக்கும்போது அதோட கண்டிப்பாக அது ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும் எனக்கு. அவங்க பாராட்டும் போது பார்க்குற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவோட ஃப்ராக்கில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி பண்ணினேன். இது த்ரெட்டிங் நூல் மாதிரி ஒன்று கிடச்சிது. அதில் இந்த பூக்களை நம்ம கோப்போம் இல்லைங்களா, சின்ன சின்ன ரோஸ் அதெல்லாம் வந்து நான் செஞ்சது. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது ஒரு டிசைனாக இருக்கணுங்கிறக்காண்டி நான் இந்த மாதிரி செவுத்தில் ஒட்ட வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் கூட இப்படி செய்யலாமான்னு நினைப்பீங்க பட் நான் இதை செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேர் தான். நம்ம சேரில் உட்கார்றதுக்கும் அதுக்கு ஒரு ஒரு சிட்டிங் பில்லோ மாதிரி நான் செஞ்சேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் கிழிஞ்சு போன ஒரு பெட்ஷீட் தான். அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்குள்ளே பாப்பாக்கெல்லாம் வந்து நம்ம ஆயில் பாத் பண்ணுறதுக்கு ஒரு பெட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பெட்டோட உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்பான்ஜை எடுத்து இந்த மாதிரி வேஸ்டான பெட்ஷீட்டுக்குள்ளே வச்சு நான் வந்து நானே தைச்சது இந்த சீட்டிங் பில்லோ. உட்காரதுக்கு நமக்கு ரொம்ப நிஜமானுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சேரில் உட்காரதுக்கும் இந்த மாதிரி சீட்டிங் பில்லோவில் உட்காரதுக்கும் நிஜமானுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை செஞ்சது. இதுவுமே எனக்கு யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுனா நிஜமானுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுவேன். அழகு கலை மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வீட்டையும் அழகாக வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்கிற வீடு நிஜமானுமே நம்ம பிடிச்ச மாதிரி அழகாக வச்சுருக்கணும்னு நான் நினைப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தாங்க. இது நான் எக்ஸிபிஷனில் வாங்கினது தான். பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி சேருக்கு இடையில வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைனா நம்ம இதே மாதிரி அங்கேயும் ஒன்று இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சேருக்கு இடையில வைக்கும்போது இந்த டிசைன்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆப்டாக இங்கே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இங்கே வச்சேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நார்த் இந்தியன் டச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை நான் வீட்டில் கொண்டு வரணும்னு ரொம்பவே விருப்பப்படுவேன். அப்படி வாங்கினதா இது நான் நிறைய ஆன்லைன்ல பார்த்தேன். பட் இது எப்படி இருக்கும் நேரில் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஒரு டைம் நாங்கள் திருப்பதி போனப்ப இது வாங்கினது நிஜமாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தோன்னே வாங்கிட்டேன். நான் அங்கே போய் எது வாங்கினேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் இதை வாங்கினேன். இதுவும் அப்படிதாங்க, ஒரு ஒரு அழகா இருக்க ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு கதவுக்கு முன்னாடி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நிஜமாலுமே நம்ம வீடு ரொம்பவே அழகா இருக்கும், பார்க்கறதுக்கே ஒரு மன திருப்தியா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேக்கு. நிஜமாலுமே எனக்கு இது ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதாங்க. ஏன்னா ஒரு வரவேற்பறன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிவி வைக்கிறதுக்குன்னு ஒரு ரேக் பார்ப்போம். எனக்கு வந்து இது ஏன் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நான் வந்து இருக்கிறது வாடகை வீடு தாங்க. ஸோ வாடகை வீட்டில் நம்ம இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கணும்னு நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. நான் ஏன் நினச்சேன்னா நம்ம வாடகை வீடோ சொந்த வீடோங்க, நம்ம இருக்கிற வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் அதெல்லாம் நினைக்காமல் பார்த்தோன்னே எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால நாங்கள் இந்த ரேக் வாங்கிட்டோம். ஸோ இந்த ரேக்கில் வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து எங்களுக்கு கிஃப்ட் வந்துச்சு, பாதி வந்து நாங்கள் வாங்கினது. இந்த ஃப்ளார்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃப்ளார் பாட்டு மாதிரி வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி ரேக்குக்கு வைக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணேன்னா அதெல்லாம் ஃப்ளார்லாம் பிரித்து பிரித்து இந்த மாதிரி ஒட்ட வச்சோடனே ஒரு ரேக்குக்கு ஒரு தனி அழகு கிடச்ச மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது கிடையாது, அதே நீங்கள் அப்போ பார்த்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ஒட்ட வச்சு இதெல்லாம் நானே பண்ணினது. ஸோ இதுதாங்க என்னோட ரேக், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி சொல்லியே ஆகணும். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் இதெல்லாம் ஒட்ட வசதி இந்த மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பாட்டில் தாங்க. அதை வந்து நான் இந்த மாதிரி கலரிங் பண்ணி இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெறும் இந்த கார்டு சொல்லுவாங்க இன்விடேஷன் கார்டு, இந்த மாதிரி சும்மா இருக்கிற கார்டு எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு அது ஒரு டிசைன் மாதிரி நானே பண்ணினது. இது சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று நான் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பண்ணால் தான் இதெல்லாம். ஸோ இதை உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், அதுக்கு டைம் கிடைக்கல. பட் இப்போ அந்த டைம் கிடச்சது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து சாய்பாபாவை வந்து கும்பிடுற ஒரு ஆள். நான் வந்து எனக்கு சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே இருக்குன்னு நான் நம்புறவன். ஸோ அதனால் என் வீட்டுக்கு முன்னாடி நான் சாய்பாபா வச்சுருப்பேன். அவரை கும்பிட்டு தான் நான் எப்பவுமே எங்கேயுமே நான் கிளம்புவேன். ஸோ அதனால் அவரை வச்சுருக்கேன். ஸோ இது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ரேக் மேலே இந்த லீவ்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டி டிசைன்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புத்தா. இவர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்னே நான் சொல்லுவேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே எனக்கு இவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ எனக்கு பர்சனலாக பட்ட ஒரு விஷயம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே புத்தா இருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி நான் நினைப்பேன். ஸோ கண்ணாடியும் அப்படி தாங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு குட்டி கண்ணாடி வச்சது. இது நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் எக்ஸிபிஷனில் போனேன். மெயினாக நான் எக்ஸிபிஷன் போகிறதே இதுக்கு தாங்க. போனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக ஏதாவது இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் வாங்கி இந்த மாதிரி ஒரு உட்டு இதில் போட்டு நான் வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வாங்கின விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ். இது எல்லாமே நானே எங்கெங்கே எந்தெந்த ஃபோட்டோஸ் வைக்கணும்னு நினச்சி எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்ச விஷயம். அதுலேயும் இப்படி தாங்க குட்டி குட்டியாக ஒரு லீவ்ஸ் எல்லாம் வச்சு நான் அழகாக வச்சுருப்பேன். இதெல்லாம் எங்களோட பியூட்டிஃபுல் மெமரிஸ்னே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஃபா. நம்ம உட்கார மெயின் ஏரியா டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காருவோம். இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ வந்து நானே டிசைன் பண்ணது. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய டெடிபேரோட பொம்மையோட ஸ்பான்ஜெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நானே வச்சு இந்த மாதிரி செஞ்சது. இதில் பற்றி பார்த்தீங்கன்னா அக்ஷய் ஹர்ஷிதான்னு சொல்லிட்டு என் பையன் என் பொண்ணோட பேர் எழுதியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஃப்ராக்கில் இருக்கிற ஃப்ரில்லை வந்து நானே தைச்சது. ஸோ இது பார்க்குறவங்க சொல்லுவாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த பில்லோ கவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஃபுல்லாமே பீகாக் சம்மந்தப்பட்டதாங்க இந்த பில்லோ கவர். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிங் ஏரியாலையும் சொல்லியிருப்பேன், அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீகாக் மாதிரி தான் இருக்கும்.
இந்த அஞ்சு பில்லோ கவருமே நான் அமேசானில் வாங்கினது. பில்லோ கவர் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன். ஸோ அமேசானில் இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. ஒரு பீக்கங் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் எல்லாமே பில்லோ கவர். ஸோ அதனால் இதை நான் பார்த்து வாங்கினேன். ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் பார்த்து தேடி தேடி தான் வாங்குவேன். பட் பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டுக்கு வைக்கும்போது இன்னுமே அழகு சேர்க்கும். அதனால் நான் இந்த மாதிரி வாங்கினது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங் லேம்ப் வந்து வந்து நானே செஞ்சது. ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன், பார்த்தோன்னே எனக்கு இது பிடிச்சி போச்சு. ஸோ ஒரு அவங்க சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி இதை நானே செஞ்சது. செஞ்சதை எங்கள் வீட்டுக்கார் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி மாட்டி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் தான். பார்க்குறவங்க எல்லாருமே இது எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க. பட் இது நானே செஞ்சதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ எனக்கு எனக்கு வீட்டை வந்து அழகாக வச்சுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அதில் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சு வைக்கும்போது யாராவது பாராட்டும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இப்போ சொல்லும் போது நிஜமாலுமே அது சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நான் என் வீட்டை வந்து எப்படி வச்சுருக்கேங்கிறத உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னே நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, நம்ம அழகாக கொஞ்சம் பேரழகாக காமிக்கிறதுக்கு ஆக்சசரிஸ் போடும்போது, நம்ம என்னதான் மேக்கப் பண்ணாலும் ஆக்சசரிஸ் போடும்போது ஒரு அழகு தனி அழகு காமிக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு அது வந்து அது பெரிய அழகு காமிக்கிறதுக்கு உதவும். அதுக்காடி தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் பார்த்து உங்களுக்கும் இதே மாதிரி செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூட எந்த டவுட்னாலும் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் வாங்க, நான் இந்த என்னோடய வீட்டை வந்து ஒரு ஓவராலாக எப்படி இருக்குங்கிறத நான் காமிச்சிடுறேன். வாங்க பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டை அழகுபடுத்துங்க. அழகுபடுத்திட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Revathi. Ta-ta.